சசிகலாவை சந்தித்து பேசியதால் ஓ பன்னீர்செல்வத்தின் தம்பி ஓ ராஜா அதிமுகவிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். இதேபோல் தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக செயற்பட்டவர்களும் கட்சியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். திருச்செந்தூருக்கு நேற்று முன்தினம் சாமி தரிசனம் செய்ய சென்றிருந்த சசிகலாவை தேனி மாவட்ட ஆவின் தலைவரும் ஓ பன்னீர்செல்வத்தின் தம்பியுமான ஓ ராஜா சந்தித்து பேசினார். இதனால் அவர் அதிமுகவிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அதிமுகவின் கொள்கைக்கும் குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயற்பட்டதாலும், கட்சியின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் நடந்து கொண்டதாலும், கட்சி கட்டுப்பாட்டை மீறி கட்சிக்கு களங்கமும் அவப்பேரும் உண்டாகும் விதத்தில் செயற்பட்ட காரணத்தினாலும் தேனி மாவட்ட ஆவின் தலைவர் ஓ ராஜா, தேனி மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் எஸ் முருகேசன், தேனி மாவட்ட மீனவர் பிரிவு செயலாளர் கூடலூர் நகர ஜெயலலிதா பேரவை செயலாளர் ஆகியோர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைக்கப்படுவதாக அறிவித்துள்ளனர். மேலும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களை எதிர்த்து சுயேட்சையாக போட்டியிட்டவர்களுக்கும் திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தேர்தல் பணியாற்றிய 30-க்கும் மேற்பட்டோர் கட்சி பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர்.